நடிப்புங்கிறது ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது சரியா அதுக்கு நீங்கள் எவ்வளோ டெடிகேட் பண்ணுறீங்க இப்போ இந்த டெடிகேஷனுங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தையாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் யார்ட்டையும் சொன்னால் நான் சொல்ல வேண்டியிருக்கு ஒரு கெட்ட வார்த்தை பேச போகிறேன் டெடிகேஷன் அப்படின்னு சொல்லணும் அப்போ அவங்க கொஞ்சம் ஈஸியாக கேட்பாங்க டெடிகேஷன் சொன்னால் ஸ்டிஃப் ஆகிடுவாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கற்றுக்க ஆசைப்படுறீங்களோ அதை இருக்கு இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன் நான் வாங்கன்னு சொன்னால் நீங்கள் வணக்கம் சொல்லணும் நான் வணக்கம்னு சொன்னால் நீங்கள் வாங்கன்னு சொல்லணும் நான் எந்த மாடுலேஷனில் சொல்கிறேனோ அந்த மாடுலேஷன் நீங்கள் சொல்லணும் ஓகே நான் வாங்க அப்படின்னா நீங்கள் வணக்கம் அப்படிங்கணும் வாங்க 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 வாங்கண்ணா எத்தனை வாங்க சொல்கிறேனோ அதை நீங்கள் கவுன்ட் பண்ணிக்கணும் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் ஓகே உங்க கையெல்லாம் ஃப்ரீயா இருக்கட்டும் அடுத்த கெட்ட வார்த்தை சொல்ல போறேன் ஓகே அடுத்த கெட்ட வார்த்தை உங்க செல்போன் தூங்க போட்டுருங்க தேங்க்யூ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் 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 வாங்க வணக்கம் வாங்க 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 வணக்கம் 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 வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் 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 வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நல்லா பண்ணீங்க இப்போ இதில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிதம் கிடைச்சிருக்கும் இந்த ரிதம் தான் நம்ம செய்கிற எல்லா விஷயத்துலேயும் இருக்குது நீங்கள் காய்கறி கட் பண்ணலாம் வீடை பெருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஒரு ரிதம் இருக்குது இந்த ரிதம் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எப்போ ஹார்ட் ஃபார்ம் ஆகுதோ அப்பவே நம்ம உடம்பில் பீட் ஆரம்பிச்சிருது லேப்டாப் ஓகே அதனால் நம்ம செய்கிற வேலை இல்லைனா நம்ம பேசும்போதோ இப்போ நான் பேசும்போதோ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆதி தாளத்தில் தான் பேசிக்கிட்டு இருப்பேன் திடீர்னு நான் என் ரிதத்தை மாற்றுவேன் மாற்றுற நேரம் அப்போது நமக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும் ஏதோ வேறு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு எல்லா செய்கிற விஷயமும் நம்ம வந்து ஒரு தாளத்தில் தான் இருக்குது அந்த தாளம் தான் நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ண வைக்கிது அந்த சர்ப்ரைஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் எனக்குள்ளே நடக்கணும் ஒரு நடிகனுக்குள்ளே சர்ப்ரைஸ் இல்லைன்னா நான் ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ண முடியாது இப்போ நீங்களாம் வந்து பார்த்துருப்பீங்க நான் வந்து உட்காந்துட்டு பேச போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அப்போ உங்களுக்குள்ளே ஒரு ரிதம் கொடுக்கும்போது உங்கள் அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு வார்ம் அப் பண்ணிட்டீங்க உங்கள் ரிதத்துக்குள்ளே இருக்கீங்களே ரொம்ப கஷ்டம் இல்லை சாப்பிட்டு மூணு மணி மூணு வரைக்கும் கேட்கணும் பார்க்கணுன்னா தூக்கம் வரும்ல அதை ஏசியும் போட்டு விட்டுறாங்க நல்லா தூங்கலாம் தேவை பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த ரிதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் செய்ய போகிற எல்லா வேலையிலையும் அது இருக்கும்போது தான் ஆடியன்ஸை என்னோட பல்ஸும் அவங்களோட பல்ஸும் நான் வந்து ஸ்டடி பண்ணுறேன் நான் என்னோடய பல்ஸுக்குள்ளே இப்போ உங்கள் எல்லோரையும் அழைச்சிட்டு வரேன் ஓகே நான் பேசுகிறது எப்போ போர் அடிக்கணும்னா என்னோடய ஃப்ரீக்வன்சியும் உங்கள் ஃப்ரீக்வென்சியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு நான் பேசுகிற விஷயம் போர் அடிக்கும் கொட்டாய் வரும் ஃபோனை பார்க்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் அப்போது அது எப்படின்னா இந்த ஆக்டர் வந்து தன்னை டியூன் பண்ணிக்குவோம் என்னோடய ஃப்ரீக்குவென்சியை நான் அவங்களோட மேட்ச் பண்ண வைப்பேன் அப்போ நான் பேசுகிற விதம் எப்படி இருக்குது என்னோடய மூமெண்ட் எப்படி இருக்குது அப்போது எனக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் ஆகும் வா சு சபாஜ் ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படி நானே எனக்கு தட்டி கொடுத்துக்குவேன் அது எப்போ நடக்கும்னா நான் என்ன எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு அடுத்த கெட்ட வார்த்தை சரியா நம்ம நினச்சிக்கோ யூடியூப்பில் ஆயிரம் கொட்டி கொட்டி கொட்டக எடுக்குது இல்லை யூடியூப்லேருந்து கற்றுக்கலாம் எப்படியோ பண்ணிக்கலாம் நின்றுட்டு வசனம் பேசிடலாம் இந்த மாதிரி நம்ம நினப்போம் அது தப்பு இல்லை ஏன்னா நம்ம ஒரு விதமான விஷயங்களை அந்த மாதிரி கேட்டு பழகியிருக்கோம் ஆனால் அது சரியான முறை இல்லை இப்போ நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் எனக்கு முக்கியமான விஷயம் ரெண்டு என்னென்னா ஒன்று வந்து ப்ரீத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீத்திங்கில் நான் என்ன சொல்கிறோம் போனோன்னு சொல்கிறோம் அப்போது அந்த ப்ரீத்திங் இல்லாமல் சில பேர் ரொம்ப ஸ்லோவாக மூச்சு எடுத்துட்டு இருப்பாங்க அப்படி அவங்க இருக்காங்களா இல்லையா டிப்ரெஷனில் இருக்காங்களா உடம்பு சரியில்லையா சோம்பேறியாக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம் ஸோ நான் எனக்கு ப்ரீத்திங் இல்லைன்னா என் உடம்பு ஃபஸ்ட்டாக டல்லாகிடும் அந்த உடம்பு டல்லாகும் போது என் வாய்ஸும் டல் ஆகிடும் அப்போ நீ ஒரு ட்ரையாங்கல்ல வச்சிங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்பராக இருந்தால் உங்களுக்கு பாடி மூவ் பண்ண முடியும் பாடி மூவ் பண்ணும்போது உங்கள் வாய்ஸும் பிச் ரொம்ப கிளியராக ஆர்டிகுலேட் பண்ணி நான் பேச முடியும் இல்லைன்னா நான் டல்லாக பேசுவேன் பாதி வார்த்தை வரும் வராமையும் போயிடும் நான் மூச்சே கஷ்டப்பட்டு எடுக்கணும் அதனால் ஃபஸ்ட் ஆக்டர் ஆகணுன்னா நீங்கள் டியூன் பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் ப்ரீத்திங் அந்த ப்ரீத்திங்கை நீங்கள் ப்ராப்பராக பண்ணினீங்கன்னா மெடிடேஷனுக்கு ப்ரீத்திங் தேவைன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆக்டிங்க்கு டயலாக் பேசுகிறதுக்கும் சரி மூமெண்ட்டுக்கும் சரி ப்ரீத்திங் ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம சிரம அந்த இடத்துல நின்று ஒரு விஷயத்த பண்ண முடியும் நான் சின்னது ஒன்றுமே கிளம்சியா பண்ணணும்னு வச்சுக்கோங்க அதுக்கும் நான் ஒரு ப்ராக்டிஸ்லேருந்து தான் பண்ண முடியும் அப்போ நீங்கள் ஸ்டடியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்கள் பிரீத்திங் அதுக்கு நிறையா ஃபார்ம் இருக்குது யோகா இருக்குது தைச்சி இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அது நீங்கள் நடிகனாகணும்னா கற்றுக்கணும் இப்போ ஒரு நடிகனுங்கும்போது நாங்கள் நிறையா ஃபார்ம்ஸ் கற்றுக்குவோம் நிறைய மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கும் அது கற்றுக்கிறது நான் எதுக்கு நான் நடிக்க தானே போகிறேன் எனக்கு டயலாக் தானே பேச போகிறேன் எதுக்கு எனக்கு வந்து இவ்வளவு தேவைன்னா நான் ஒவ்வொரு ஃபார்ம் கற்றுக்கும் போது ஏன் உடம்புல எப்படி நம்ம நிறையா லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா எவ்வளோ நம்ம தைரியமாக ஒரு ஸ்திரம் ஒரு இடத்துக்கு எப்படி நம்ம ட்ராவல் பண்ண முடியும் என் பர்சனாலிட்டியில் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பாடியில் ஹெட் டு டோ வந்து கம்பல்சரியாக நீங்கள் ட்யூன் பண்ணணும் அப்போது அது பயங்கர போர் அடிக்கும் என்னோட எவ்வளோ நாளுக்கு அண்ணன் உருட்டிக்கிட்டு இருக்குது தலையை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்குது எல்லா ஜாயிண்டும் பண்ணுறது இது மாதிரி தோணும் அப்போ நான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நான் கற்றுக்கிட்டேன்னா நான் ஒரு மூமெண்ட் பண்ணணும்னு வைங்க அப்போ என் மூமெண்ட் ஏதோ இப்படி போகுதுன்னு வைங்களேன் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட ஃப்ரீடம் உங்களுக்கு வேறு இருக்கும் ஸ்பேஸ்ங்கிறது இந்த இடம் தான் ஸ்பேஸ்ன்னு இல்லை உங்களுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸை நான் பார்க்க தெரிஞ்சாதான் நான் நடிக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் இன்னர் ஸ்பேஸ் அதை நம்ம வெளியில் பே சொல்லவே மாட்டோம் யாரும் இன்னர் ஸ்பேஸ் என்னான்னு நோ தத்துவங்கள் பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கம்மாங்க இன்னர் ஸ்பேஸ்ங்கிறது நான் சைலண்ட்டில் இருக்கும்போது தான் ஒரு புளி வந்து பாஞ்சி ஒன்று மானை பிடிக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெடியாக உள்ள ஒரு நிலையில் இருக்கணும் தான் அது லீப் எடுக்கும் அதே போல் ஒரு ஆக்டரும் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறதுன்னா வெளியில் காட்டுறது எக்ஸ்ப்ரெஷன் இல்லை சிரிக்க சொன்னால் அழுங்க முறைங்க அப்படின்னா இது எக்ஸ்ப்ரெஷன் இல்லை நடிக்கணும்னு நினைக்கும்போது நம்ம நினச்சிக்கிறோம் இது தெரிஞ்சால் போதும்னு நினச்சிக்கிறோம் இது சுத்தமாக ஒன்றுக்கும் உதவாது போர் அடிக்கும் ஸோ நான் ஒரு பாத்திரத்தை உணரும் போது ஒரு பாத்திரத்தை கதாபாத்திரத்தை உணரும் போது எனக்கு அது என்ன மாதிரி ஷேடு கொடுக்குது கலர் ஷேடில் எப்படி நிறையா இருக்கும் ஒரு பிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா பிங்க் இருக்கும் ப்ளூ எடுத்திங்கன்னா நிறையா ப்ளூ இருக்கும் அதே போல் ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் நான் என்ன பண்ண போகிறேன் எதுக்காக வேண்டி சிரிக்கிறேன் அந்த சிரிப்பு எவ்வளோ தூரம் இருக்கணும் என்ன மாதிரி இருக்கும் சில நேரத்துக்கு மிக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனும் வரும் நான் வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் உள்ளே அழுதுகிட்டு இருப்பேன் ஆனால் அந்த மீட்டரை நான் சரியாக கொண்டு போகணும் ஸோ நவரசான்னு எடுக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் ஏன் பண்ணுறேன் எதுக்காக பண்ணுறேங்கிற கேள்வி எனக்கு சரியாக தெரிஞ்சாதான் நான் சிரிக்கும்போது அதில் ஒரு இன்னசென்ட் இருக்கும் இல்லை ஒரு விழித்தனமாக இருக்கும் இல்லைன்னா ஹிஸ்டரியாக கலந்து சிரிக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கும் எல்லா சிரிப்பும் ஒரே மாதிரி இல்லை அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் சிரிக்கும் போது யாருக்கையாவது சிரிங்கண்ணா இப்ப சொன்ன நீங்க எல்லாருமே அப்படிதான் சிரிப்பீங்க சிரிங்கன்னா நான் சவுண்டு கொடுக்குறேன் நான் சிரிக்கலை சரியா அப்போ நான் என்னோட வயிற்றுல அடிப்பாகத்துல இருந்து உணர்வுகள் தான் அது உங்களுக்கு பார்க்கும்போது நம்புகிற மாதிரி இருக்கும் அப்போ ஆக்டிங்னால் என்ன சொல்கிறோம் நான் பண்ணுற விஷயத்தை நீங்கள் நம்பணும் ஏதோ ஒரு பாத்திரம் ஒரு விஷயம் அந்த பாத்திரத்தை நான் எடுத்து பண்ணுறேன் ஆனால் அவங்கள நம்ப வைக்கிற இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும்னு அந்த மாதிரி பண்ண வைக்கும்போது நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஒரு ஆக்டர் வந்து சரியாக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இதுக்கு வந்து ப்ரீத்திங் பாடிக்கு ஏகப்பட்ட எக்ஸசைஸ் இருக்குது இதில் நான் ரொம்ப அழுத்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நல்லா க்யூரிய வச்சுக்கோங்க சரியா ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்கலாம் ஜிம்முக்கு போயிட்டு வந்தால் ஆக்டர் ஆகிரலான்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ கேட்டால் சொல்லுவாங்க நான் ஃபோர் ஹவர்ஸ் ஜிம்மில் இருக்கேன்பாங்க ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரோபோ மாதிரி இருப்பாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க ஆக்டர் வரும்போது இந்த பக்கம் ஒரு செல் வச்சுக்குவாங்க அந்த பக்கம் ஒரு செல் வச்சுருப்பாங்க இதுதான் ஆக்டர்ன்னு நினைக்கிறாங்க ஓகே அப்போ பாடி வந்து என்ன ஆகிடுது உங்களுக்கு இங்கே இந்த இடம் வந்து ப்ராட் ஆகிடுது அப்போது நான் இப்படி ஒரு மூமெண்ட் பண்ண சொன்னால் எப்படி வரும் இப்படி தான் வரும் ஓகே அப்போ இவ்வளவு சிரிக்கிறீங்க இவ்வளவு கேவலமாக இருக்குதுன்னா அப்போ நீங்கள் நினச்சிக்கங்க என்ன பண்ணணும் ஸோ தயவு செஞ்சு ஜிம்முக்கு போங்க நான் வேணான்னு சொல்லலை உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு பண்ணுங்க சும்மா நான் வந்து மற்ற பத்து பேருக்கு என் உடம்பை காட்டுறேன்ட்டு மசில்ஸ் காட்டுறேன்னு இதெல்லாம் பண்ணனீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் உடம்பை அசிங்கப்படுத்திக்கிறீங்க நடிகனாக இருக்கணுன்னா ஸோ சில ஆக்டர்ஸை பாருங்கள் யார் அந்த மாதிரி பாடி வச்சுருக்காங்க யார் எந்த மாதிரி மற்றவங்க வச்சுருக்காங்கன்னு நீங்களே நான் பேரை சொன்னேன்னா அப்புறம் அது பிரச்சனையில் வந்துடும் ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க எப்படின்னா ஸோ உடம்புங்கிறது என்னோடய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தான் அந்த உடம்பு நான் என்ன சொன்னாலும் என் உடம்பு கேட்கும் நான் சொல்லாத விஷயத்தை எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணும் நான் திடீர்னு ஆக்ட் பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன் உடம்பு பண்ணுதே அப்படின்னு ஏன்னால் நான் அவ்வளோ தீனி போட்டிருக்கேன் என் உடம்புக்கு அது பண்ணுது அதே போல் வாய்ஸ் டப்பிங்கை பார்த்துக்குவாங்க அவங்க டப்பிங் பண்ணிக்குவாங்க நம்ம ஏன் டப்பிங் பண்ணுவான் நான் வாய்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் பெரிய பிரச்சனை வாய்ஸ் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இருந்தால் எல்லாருமே வாய்ஸில் தான் சாதனையெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கவங்க நிறையா பேர் நம்ம நினைக்கிறோம் வாய்ஸ் இன்னொருத்தவங்க வேலை எனக்கு நடிக்கிற வேலை உங்களுக்கு நடிக்கும்போது உங்கள் வாய்ஸ் சரியாக வரலைன்னா நீங்கள் நல்லா நடிக்கவே முடியாது இது வந்து உண்மைக்கும் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம நினச்சிக்கிருக்கோம் இப்போ வாய்ஸுங்கிறது இப்போ எப்படி நான் உடம்பு சொன்னேனோ நான் என் உடம்பை எப்படி வளைச்சி என் இஷ்டத்துக்கு ஒரு கும்பை வளைச்சி எடுக்கிறதோ இல்லை எப்படி இருக்கோ நான் டியூன் பண்ணியிருக்கேனோ அது வந்து எனக்கு சாதாரணமாக சும்மா நிற்கும் போதே என்னை நூறு பேரை பார்க்க வைக்கும் ஏன்னா என்னோடய ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஒரு ஆக்டருக்கு ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம் நூறு பேர் இருக்காங்களா டக்குன்னு ஒரு ஒருத்தரை தோணும் ஏன்னா அவங்க ப்ரெசன்ஸ் நல்லா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டு இல்லாட்டி எப்படி இருக்காங்கங்கிறத பொறுத்து இல்லை அந்த எனர்ஜி அந்த இருந்து ஒரு எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி தேவை ஸோ நம்ம ஒரு ஆக்டராக இருக்கணும்னா இந்த வாய்ஸும் பாடியும் சேர்ந்து தான் முழுசாக கொண்டு வருது அப்போது நான் ப்ரீத் பண்ண பண்ண சிம்பிளான விஷயம் ஆக்சிஜன் ஜாஸ்தியாக நமக்குள்ளே சர்க்குலேஷனில் இருக்கும்போது நான் அலர்ட்டா இருக்கேன் என் பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்குது நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன் அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு க்ரியேட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லை தனியாக ஒன்று இருக்காது எல்லாம் கிடைக்காது அந்த விஷயம் வந்து உங்களுக்குள்ளே வரும் இல்லைன்னா க்ரியேட்டிவிட்டி இல்லைன்னா என்ன சொன்னாலும் நான் அதை தான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் சொல்கிறதே போர் அடிக்கும் ஸோ க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் தீனி போடணுன்னா அதையும் நம்ம ட்ரெயின் பண்ணி நமக்குள்ளே ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வரணும் நான் எப்படி க்ரியேட்டிவ் பர்சனாக இருக்கேன்னு ஸோ அதுக்கு என்னென்னா ஏஜ் குரூப்பில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஃபோன் எல்லாம் இல்லை ஸோ எல்லாருமே ஆடுவாங்க பாடுவாங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் இருப்பாங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ஐயோ என் பிள்ளை என்னம்மா பாடுதும்பாங்க அது பாடியே இருக்காது அப்போ சொல்லுவோம் வா என்னமா பாடுதுன்னு செவத்தில் கோடு போட்டு வைக்கும் பிள்ளை பெயிண்ட் பண்ணியிருக்கு பாருங்க அப்படிமா ட்ராயிங் பண்ணுறான் அப்புறம் வந்து டான்ஸ் பண்ணுறது கேர்ள்ஸாக இருந்தால் டால்ஸு டெக்கரேட் ட்ரெஸ் பண்ணுறது மேக்கப் பண்ணி விடுறது அந்த குழந்தை அம்மாவாக இருந்து சொல்லி கொடுக்கும் இப்படி பண்ண அப்படி பண்ணுனேன் ஸோ அங்கேயே வந்து ஒரு டைரக்டர் ஆக்டருன்னு ஒன்று ஆயிடுது சரியா பசங்க வந்து நீ ஓடி போய் ஒழிஞ்சிக்கோ நான் உன்ன வந்து துரத்த போகிறேன்னா தான் போலீஸ் ஓகே ரெடி அடிச்சும் அப்படிம்பாங்க அப்போ வந்து அங்கே ஸ்டண்ட் ஆகுது ஃபைட்டிங் ஆகுது எல்லாம் ஆகுது ஸோ இந்த விஷயமெல்லாம் நம்ம ஏதோ க்ளே இல்லை கல் இருக்கோ எதையோ எடுத்து டெக்கரேட்டிவ் பண்ணுறோம் அங்கே வந்து ஸ்கல்ப்ச்சர் ஃபார்ம் பண்ணுறோம் ஏதோ பண்ணிக்கிறோம் சின்ன வயசில் எல்லாமே பண்ணியிருக்கோம் பேரண்ட்ஸ் முன்னாடி பண்ணி காட்டிக்கிட்டே இருப்போம் அவங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க பண்ணு கேட்டு மாமாவுக்கு பண்ணு தாத்தாவுக்கு பண்ணுவாங்க ஸோ எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ அப்போ ஆர்ட் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு ஆர்ட்னா எல்லாருமே எல்லா குழந்தையுமே ஆர்டிஸ்டாக இருந்தாங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலைனால பேரண்ட்ஸ் வந்து நீ என்ன ஆம்பளை மாதிரி இருக்க நீ இப்படி பண்ணாதே வீட்டுக்குள்ளே இரு அப்படி இரு அப்படி இரு ஆ பக்கத்தில் இருக்கவங்க தப்பாக சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னு எல்லாத்தையும் நம்ம வெக்கப்பட்டுட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடும் நான் காலேஜஸ்க்கு போய் கேர்ள்ஸ்கிட்ட வந்து பாடுங்கன்னு சொன்னால் அப்படிமாங்க ஏ பாடதுன்னே மேம் அப்படிமாங்க டான்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்போது எவ்வளவு உடம்புல கூச்சம் வந்திருக்கு நமக்கு சின்னதில் என்கிட்ட தான் அது ஆனால் இப்போ வந்து நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா திருப்பி கற்றுக்குறோம் அப்போ திருப்பி ரீலேர்ன் பண்ண வேண்டியிருக்கு திருப்பி நான் ஆர்டிஸ்ட் ஆகுறேன்னா ஆகலையாக இருக்குது எல்லாருமே ஆர்டிஸ்ட்டுன்னு நம்புங்க உங்கள்கிட்ட எங்கேயோ ஒரு விஷயம் இருக்குது அது என்ன விஷயங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து உண்மையாக ஒர்க் பண்ணுங்க இப்போது மற்ற விஷயம் நீங்கள் ஏதோ யூடியூப்போ எதுலேயோ கற்றுக்கலாம் ஆக்டிங் மட்டும் நீங்கள் உங்களுக்கு யார் தெரிஞ்சிருக்காங்களோ இல்லை எங்கே போய் கற்றுக்கணுமோ உங்கள் இஷ்டம் படிக்கிறது பார்க்குறது கேட்குறது மூணும் கம்பல்சரியாக நீங்கள் போய் கற்றுக்கணும் இப்போது சில பேர் வந்து நிறையா படம்லாம் பார்த்து அது மூலமாக சில விஷயம் கற்றுக்குவாங்க சில பேர் நிறையா படிச்சுட்டு கற்றுக்குவாங்க சில பேர் எக்ஸசைஸ் பண்ணி சில விஷயம் பண்ணி பார்த்து கற்றுக்குவாங்க லேர்னிங்கிறது இண்டிவிஜுவலை இருக்குது இப்போ நான் ஒரு சின்ன ரெண்டு நிமிஷம் ஒரே நேரம் சொல்லிட்டு போர் நான் ஒரு ரெண்டு கதை ஒன்று சொல்லிவிட்டு திருப்பியோ சொல்கிறேன் உங்களுக்கு எங்கள் ஏன் ஆ சிவசுப்பிரமணியம்னு ஒருத்தர் ஓகே அவர் வந்து பத்து வயசாக இருக்கும்போது அவரோட அப்பா வந்து ஒரு டெத் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறார் ஃபியூனரலுக்கு அங்கே ஒரு மூணு மாத குழந்தை வந்து அழுதுகிட்டு இருந்திருக்கு அப்போ அந்த அப் அந்த சிவசுப்ரமணியத்துக்கு அந்த குழந்த ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ சொல்லியிருக்காரு அப்பா அப்பா அந்த குழந்தையை நம்ம தூக்கிட்டு போயிடலாம் அந்தப்பா அம்மா தான் இல்லையப்பா நம்ம தூக்கிட்டு போயிடலாம்ப்பா அவங்க இல்லை 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 இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது இல்லை இல்லைன்னு அப்புறம் அவருக்கு சிவசுப்ரமணியத்துக்கு இருபத்தாறு வயசு ஆகிடுச்சு ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் எடுப்பாங்கள ஃபேமிலி குரூப் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் எடுக்கும்போது அவருக்கு ஒரு பொண்ணை பார்க்கும்போது ஏதோ ஏதோ உடம்புக்குள்ளே என்னவோ பண்ணுது ஆர்டா அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்துருக்காரு அவர் மூணு மாத குழந்தைய பார்த்தார்ல அந்த குழந்த தான் அந்த பொண்ணு உடனே அவருக்கு லவ் வந்துடுச்சு ஸோ ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அந்த பொண்ணு பேர் பார்வதி அவங்க வந்து அஞ்சு குழந்தை பெற்றாங்க ஃபஸ்ட் குழந்தை பேர் கலைவாணி அந்த கலைவாணிங்கிறதுனால அடுத்த குழந்தைக்கு கலைவாணன்னு பேர் வச்சாங்க அதுக்கடுத்து பொன் குழந்த வாணிங்கிறதுனால கலை ராணின்னு வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்த கலைச்செல்வின்னு வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்த கலைச்செல்வன் அஞ்சு குழந்தை ஸோ எல்லாருக்கும் அவங்க தெரியாமல் கலை அப்படின்னு வச்சுட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆர்ட்னா எனி ஆர்ட் இதுதான் இல்லை ரொம்ப பிடிக்கும் நாங்களும் எங்களை தெரியாமல் எல்லோருமே ஆர்ட்லே ரொம்ப ஏதோ தெரியலை எதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆர்டிஸ்ட்டாக எல்லாருமே இருக்கும் அப்போ நான் வந்து சின்னதில் ஒரு படத்தை வந்து பத்து தடவை எட்டு தடவை பார்ப்பேன் யார் வந்தாலும் மாமா வந்தால் போவேன் என் சித்தப்பா வந்தால் போவேன் அவங்க வந்தால் போவேன் இவங்க வந்தால் போவேன் எல்லாரோடையும் பார்த்துக்கிருப்பேன் ஒவ்வொரு முறையும் பார்க்குற நேரம் நான் மறந்துடுவேன் அந்த கதையை திருப்பி ஃபர்ஸ்ட்டுலேருந்து பார்ப்பேன் அப்புறம் நான் ஒரு பொம்மை வச்சுருந்தேன் இவ்வளோ பெரிய பொம்மை எனக்கு எடுத்துட்டு வளர்ந்தே இவ்வளோ பெரிய பொம்மை தான் அது கையெல்லாம் ஆட்டலாம் அது சட்டை போட்டு இங்கே உட்கார வச்சிருவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த பொம்மை படம் பார்க்குதுண்ணா நானும் என் பொம்மையும் படம் பார்க்குறோம் அப்படின்னு படம் பார்ப்போம் அப்போ நான் எல்லா ஆர்டிஸ்டோட பேப்பர் கட்டிங்கும் எடுத்து எடுத்து இவ்வளோ பெரிய ஆல்பம் பண்ணியிருந்தேன் எனி ஆர்டிஸ்ட் அந்த கடலை தே வேர்கடலை சுற்றி கொடுக்குறாங்களோ அதில் வந்தால் கூட நான் எடுத்து கட் பண்ணி ஒட்டிடுவேன் அப்போ நான் நம்பினேன் நான் வந்து எடிட்டர் அப்படின்னு கட்டிங் அண்ட் பேஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல அதனால் நான் எடிட்டர்னு பூனேஃபில் இன்ஸ்டியூட்டுக்கு ட்ரை பண்ணேன் எனக்கு இடம் கிடைக்கல அப்புறம் தான் யோசித்தேன் நான் கட்டிங் அண்ட் பேஸ்டிங் சும்மா பேப்பரை ஓட்டுறதுக்கு நான் ஒரு எடிட்டருன்னு எப்படி நம்பினேன்னு தெரியலை அப்புறம் அடுத்த வருஷம் எங்கள் அண்ணா வந்து சினிமாடகிராஃபி ட்ரை பண்ணார் அடுத்த வருஷம் வந்து நான் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன் அண்ணா திரு அடையா திரைப்படக் கல்லூரியில் ட்ரை பண்ணார் அப்போ நான் அப்பா வந்து என்னை ஆக்டிங் போடு அப்படின்னாரு நான் சினேயே எனக்கு ஆக்டிங்கெல்லாம் வேணாம் அதெல்லாம் நமக்கு வர்றது நான் வேணால் எடிட்டிங் கற்றுக்குறேனு அப்புறம் இல்லை இல்லை எனக்கு வேண்டிய ஒரு வருஷம் பண்ணு அப்புறம் வேணும்னா அடுத்த வருஷம் அவனுக்கு என்ன பிடிக்கிதோ கற்றுக்கணும் அப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு சரி அப்பா எனக்கு அப்பானா ரொம்ப உயிர் அப்பா சொல்கிறாரேன்னு ஒரு வருஷம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு சினிமாலாம் வேணாம் ஐயோ நடிப்பெல்லாம் எனக்கு வேணான்னு இருந்தேன் அப்புறந்தான் நாசர் மீனாட்சி சுந்தரம்னு ரெண்டு பேர் சுந்தர்னு நிறையா படத்தில் நடிச்சிட்ருக்காரு அவங்க ரெண்டு பேரும் செம்ம திட்டு வாரத்தில் மூணு நாள் திட்டுவாங்க அதுக்கு பயந்து கூத்து பற்றிக்கு போய் பார்த்தேன் அப்புறம் கூத்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி ஒரு நைன் எயிட்டி நைனுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு லேடிஸ்க்கு பாத்திரமே இல்லை நம்ம வந்து எங்கேயோ ஒரு பிளேயில் தூத கஜம் அப்படின்னு ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதையில் ஒன்றரை மணி நேரம் ஸ்டேஜில் நிற்கணும் ஒன்றரை மணி நேரம் சோகத்துலேயும் அழுகையிலையும் நின்றுக்கிட்டே இருக்கணும் ஜெயத்திரனை எப்பயோ கொண்ட போகிறாங்க எப்போயோ போகிறாங்க அந்த பயத்துலேயே இருக்கணும் ஃபுல் ஒன்றரை மணி நேரம் ஃபுல் பயத்துலேயே இருக்கணும் அப்போ தோணுச்சு ஏன் நான் வந்து சோலோ பண்ணக்கூடாது எவ்வளவு நேரம் எனக்கு ஆடியன்ஸ் முன்னாடி எனக்கு இருக்க முடியும் அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு அப்புறம் நான் சோலோ ஆரம்பித்தேன் சோலோங்கிறது தனியாக ஒருத்தவங்க நாடகம் பண்ணுறது ஸோ நான் அப்படி தான் அந்த நீங்கள் பார்த்துருக்க விஷயம்லாம் நிறையா விஷயம் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் ஸோ அது பண்ண நான் அப்போ பண்ணும்போது தான் தேடல் அப்படிங்கிறது என்ன நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு தேடல் இருக்குது ஆனால் அந்த தேடலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போது நீங்கள் தேடலை உண்மையாக நம்பினீங்கன்னா நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்கள் முன்னாடி வரும் கூத்துப்பறை டைரக்டர் டிர அவர் சொல்லுவார் நீ தேட ஆரம்பிச்சிட்டேனா ஒரு வாசகம் எங்கேயாவது இருக்கும் நீ தேடுற விஷயத்துக்குள்ள விஷயம் உன் கனவுல வரும் யாராவது வந்து சம்மந்தம் இல்லாமல் அப்போ சொல்லுவாங்க ஆட்டோவில் எழுதிருக்கும் எங்கே வேணாலும் நீ பாப்ப தேடுறத அப்போ உனக்கு தெரியும் நீ என்னத்தை தேடுற டெவலப் பண்ணலான்னு அதனால் ஆர்டிஸ்டுங்கிறவங்க நம்ம சும்மா ஒரு வசனத்தை பேசுகிறத மட்டும்தான் நடிப்புன்னு நான் அப்படி தான் நம்புவேன் அது உங்களுக்கு ஒத்து வரலனா நீங்கள் மா இது பெருசாக நினைக்க வேணாம் வசனத்தை பேசுறது தான் நடிப்பு இல்லைங்க வசனம் பேசாம நான் வந்து ஐயோ என்ன டீல்ஸ் போட்டிருக்காங்களா வேர்த்து கொட்டது வேர்த்து கொட்டுதுங்கிறதுல ஃபீலிங் இல்லைனா அப்படிங்கிறேன்ல அந்த சவுண்டில் தான் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது ஒரு வார்த்தை சி ஐய கர்மம் அப்படின்னு சொன்ன நல்லாவே இல்லை அப்படிங்கிறத விட ஐயோ நல்லாவே இல்லை கர்மம் அதை பாரு அப்படின்னு அந்த கர்மத்தில் தான் நிறையா எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது ஸோ நம்ம வார்த்தைகளை மட்டும் ஆக்டர்ஸ் பேசுகிறதுன்னு நினைக்கிறோம் அந்த வார்த்தையை விட நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க நான் நடிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நான் நடிக்கிறேன் நான் ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறேன் அந்த பாத்திரம் என்ன சொல்ல வருதுன்னா யார் எந்த டைமில் பண்ணுறேன் ஈவினிங் பண்ணுறேன்னா மார்னிங் பண்ணுறேன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கே நான் இல்லாட்டி ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கே நான் இல்லாட்டி வெளியில் இருக்கேன் நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்போ என்னோடய பாவ் நான் என்ன பண்ண போகிறேங்கிற விஷயம் மாறும் இப்போ நான் இங்கே இருக்கிறனால இப்படி உட்காந்துருக்கேன் அங்கே உட்காந்துருந்தால் இப்படி உட்காந்துருப்பேனா நான் வர அப்படியே இருப்பேன் ஸோ மாறும் என் உடம்பு மாறும் நான் உட்காந்துருக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் நான் யார் நான் வந்து கலைராணியாக இருக்கனால இப்படி பேசுகிறேன் வேறு வந்து மீனாட்சியோ ஏதோ இருக்குதுன்னா நான் பட்டு காலத்துக்கு இது மேலே கூட வச்சுருக்கலாம் என யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா நான் மீனாட்சியாக உட்காந்துருக்கேன் மீனாட்சி அப்படி தான் உட்காருவாங்க கலைராணியால் அப்படி உட்கார முடியாது ஸோ இடம் டைம் மார்னிங்காக ஈவினிங்காக என்ன ஃபீலிங்கில் இருக்கேன் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தவங்க வந்து நடிக்கிறாங்க சும்மா வந்து வசனம் யாருமே பேச மாட்டாங்க இவ்வளவு தெ எனக்கு ஈவினிங் எடுக்கிறாங்கன்னா என்னோடய மேக்கப் மாறும் பன்னெண்டு மணிக்கு பண்ணுறாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் டயர்டாக இருக்கும் கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஏர்லி மார்னிங்னால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் ஆ வாங்க என்ன அப்படின்னு இருக்கும் ஆ வாங்க என்ன சரி அப்படின்னு இருக்கும் ஸோ டைம் என்னோட பாடியை காட்டும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நடிகர் நடிக்கிறாங்க அது இல்லாமல் வாய்ஸ் இப்போது நான் சொல்கிறது வந்து நிறையா இடத்துல இதை சொல்கிறேன்னா திருப்பி திருப்பி தெரியல எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு இப்போ வாய்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா மொத்த குழந்த அழும்போது இங்கே தான் அழுவோம் அங்கிருந்தான் சவுண்ட் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டை நம்ம வைக்கப்பட்டு வைக்கப்பட்டு இப்போ இங்கே பேசுகிறோம் இப்படி பேசும்போது நினச்சிக்கிறோம் ஸ்வீட்டாக இருக்குதுன்னு அப்புறம் தேவையில்லாமல் ஹோ ஹி ஓய் ஹி ஹி சவுண்டெல்லாம் வந்துகிட்ருக்கோம் சவுண்ட் எஃபெக்ட் போட்டுக்கிட்டு தான் பேசுவோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ வச்சுக்கோங்க மியூசிக் சேனலில் இப்போ பேசுகிறவங்க வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஸ்பீடாக பேசலாம் ஆ யார் பேசுறீங்க அவங்களுக்கு என்ன சாங் வேணும் யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி வாய்ஸில் பேசும்போது ஃபாஸ்ட்டாக பேசலாம் அப்போ அதுக்கு அப்படி பேச வேண்டியிருக்கு இப்போ ஐடி இந்த மாதிரி க்ரௌடை பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்காதுங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா நான் அவங்களுக்கு எகென்ஸ்ட் இல்லை பட் அப்போ ஓகேயா சாப்பிட்டேங்க எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது நம்ம பார்த்து கொடுக்கணும் ஓகே என்ன ரைட் ஓகே ரைட் ரைட் ஸோ என்ன ஆயிடுச்சு நம்ம கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் ஸோ என்னோட ப்ரீத்திங் ப்ராப்பராக இருந்தால் நான் என்னோட ஆக்டர்ஸ்க்கு அப்படி தான் சொல்லுவேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் முதல் ப்ரீத்திங் தான் ப்ரீத்திங் பண்ணும்போது என் கண்ணும் ஓப்பன் ஆகும் நான் இப்படி பார்க்க முடியாது கண்ணும் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது காது கேட்கும் ஆக்டர்ஸ் கம்பல்சரி நான் என்ன பேசுகிறேங்கிறத நான் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிக்கிருக்கேன்னா நான் என்னை மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் பேசிக்கிருக்கேன் நான் சும்மெல்லாம் பேசலை எந்த டோனில் பேசுகிறேன் எப்போ கூட்ட கூட்டணும் குறைக்கணும் பிரத்து வாங்கணும் எல்லாம் பண்ணிக்கிருக்கேன் ஸோ ஏன் காது இப்போ பாட்டு பாடுனா பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க ஃபீட்பேக் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ நான் எடுக்கிறேன் கண்ணு பார்க்குது காது கேட்குது இப்போது இது மூணும் கிளியராக இருக்கனால தான் நான் இந்தளவுக்கு பேசுகிறேன் இந்தளவுக்கு பேசும்போது என் முகத்தில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வருது இது டல்லாச்சுன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும் ஸோ ஆஃப் ஆச்சுன்னா நான் வந்து டம்மியாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஸோ தியேட்டர்னு பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கு நான் அரை மணி நேரம் ஸ்டேஜில் நிற்கணும்னா ஒரு மணி நேரம் அப் பண்ணிட்டு தான் வரேன் ஃபிசிக்கலி மென்டலி நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன் வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணுறேன் இப்போ பண்ண ஒர்க்லாம் பார்ப்பீங்க பார்த்துருக்கீங்க ஸோ ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அதுக்கு அவ்வளோ வார்ம் அப் பண்ணணும் பண்ணிட்டு வரும்போது எனக்கு ஈஸியாக தோணும் ஆனால் அப்போது நீங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் இடையில மெஸ்மரிசம் நடக்குது நீங்கள் வா அப்படின்னு பார்த்துட்ருப்பீங்க ஸோ நீங்கள் பார்க்க கை தட்டணும்னு அவசியமே இல்லை ஒருத்தவங்களோட சைலன்ஸை வந்து தியேட்டரில் இருக்கவங்க நாங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் என்னம்மா ஆடியன்ஸ் லாஸ்ட்டில் சொல்லுவோம் எல்லாத்துடையும் தேங்க்யூ அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு சொல்லுவோம் பார்த்து முகத்தை பார்த்து இல்லை உங்கள் சைலன்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ அதை உணர்ந்து நான் இன்னும் உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ கிவ் அண்ட் டேக் நடக்குது அந்த கிவ் அண்ட் டேக்கில் தான் எண்டில் சில படமாக இருக்கலாம் சில நாடகமாக இருக்கலாம் நம்ம மறந்து போகிறோம் ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே வந்து நமக்கு கம்யூனிகேஷன் ரெண்டு பேத்துக்கும் இடையில ஒன்று நடக்குது நீங்கள் பேசவே இல்லை பட் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒவ்வொருத்தரையும் நான் ஃபீல் பண்ணுறேன் அதே தான் சினிமாவில் ஆக்டிங் ரியாக்டிங் இப்போ ரெண்டு பேரும் முதல்ல வந்து தலையாட்டிக்கிட்டே இருக்காங்க ஆமா சமைப்பட்டிருக்காங்க மேம் முதல் வந்து அவங்க பார்த்துட்டாங்க என்ன அதனால இப்போ ஆமா போட்டுக்கிட்டே இருக்காங்க ரைட்டா ஜோக் சரியா அப்போது இது வந்து ரியாக்டிங் ஓகே அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க நான் பேசுகிற விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க இப்போ அவர் தூங்கினார் ஓகே தப்பாக சொல்லலைன்னா அவர் நிம்மதியாக தூங்கினார் அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டார் ரெட் ஷர்ட் வெரி பேட் அப்போது அவர் தட்டி விட்ட உடனே அவர் ரியாக்ட் பண்ணுறத விட ரெஸ்பாண்ட் பண்ணார் இப்போ ரியாக்டிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நடக்குதுன்னு வைங்க சைலன்ஸ் இருக்குல்ல உங்க எல்லாருக்கும் நான் பொய் சொல்றேனா உண்மைக்கும் பண்றேனாங்கிற ஒரு டவுட் வருது இங்கே எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்றோம் புரியுதா இப்போ கையை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டப் டப்னு அடிக்கிறது நல்லா கேட்கும் எல்லாருக்குமே ஹார்ட் இருக்குதுங்கிறது உண்மை ஓகே நான் ஒரு விஷயம் எனக்கு கொடுத்துருக்காங்க அதை நான் பண்ணுறேன் அதை பண்ணும்போது எதிர இருக்கவங்க வந்து அந்த நம்பர் வந்து கோ ஆக்டர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க சரி ஆ ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்போ அது வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆகிட்டுருக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ரெஸ் ஆ அப்படின்னு பண்ணேன்னா நான் எனக்கு வேற ஒரு விஷயம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ நினச்சிக்காதீங்க நம்ம முழு நேரம் இருக்குது நடிப்பு இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது தான் கிவ் அண்ட் டேக் இப்போ நம்ம எல்லோருக்கும் கிவ்வுங்கிறது ஈஸ் ஒரு இதுவும் பண்ணலாம் டேக்குங்கிறது ஈஸி எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக வாங்கிக்குவோம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அதே தான் நடிக்கிற நேரமும் நடக்குது நம்ம வந்து கொடுக்கறதுக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய ஆக்டர்ஸ் பிளாங்க் ஆகுவாங்க கொடுக்க தெரியாது அதை கேட்டுக்கிட்டு அதை நான் சொல்கிறது ஈஸி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் மந்தி ஆணக்கணக்கில் பேசிக்கிட்டு பட் நான் எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் எப்போ டே ரியாக்ட் பண்ணுறேன் இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா ஆக்ட் பண்ணுறது ஈஸி ஆக்ட் பண்ணுறது கஷ்டமே இல்லை இப்போது கமல் சார் வந்து பஞ்சதந்திரம்ல அந்த பையன் கேன்சர்ன்னாயிரும் ஸ்னேகா திட்டிக்கிட்டு இருப்பாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கேன்சருங்கன்னு ரெண்டு மூணு நாளில் செத்துடுவாங்க படம் மறந்துட்டு என்ன படம் ராஜா சாரி வசூல்ராஜாவில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பாருங்கள் அந்த பையன் அப்போ அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு பாரு ஐயோ ஐயோ இப்போ போய் சொல்கிறாங்களே இது ஏன் சொல்லணும் சொல்லாமே அவனை காப்பாற்றலாமே ஓ அப்போ நமக்கு அங்கே ரசிப்போம் நம்ம அங்கே டயலாகே இல்லை நான் அதை ஃபீல் பண்ணுறேன் ஐயையோ சொல்லிட்டாங்களே ஐச்சோ அப்போ ஆடியன்ஸும் சேர்ந்து நினப்போம் ஐயையோ இது முட்டாளோன்னு சொல்லிடுச்சு அய்யய்யோ அப்படின்னு நினப்போம் ரைட்டா ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது நம்ம லைஃப்லேயும் நிறையா கற்றுக்க இருக்குது நீங்கள் நினச்சிக்காதீங்க நடிப்பு வேறு ரியல் லைஃப் வேறுன்னு நினைக்காதீங்க நான் நடிக்கிறேன் பட் எனக்கு எவ்வளோ தூரம் என்னோடய அனுபவம் இருக்கோ வாழ்க்கையோட அனுபவம் இருக்கோ அதுதான் நான் பாதி கொண்டு வரேன் ஆக்டிங்கில் அப்போ நான் எவ்வளோ கற்றுக்கிட்டேன் இன்ன வரைக்கும் நாளைக்கு நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்னு சொன்னீங்கன்னா நாங்கள் முதல் என் பேரை கொடுத்துருப்பேன் நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ லேர்னிங் எப்போ உங்கள்கிட்ட ஸ்டாப் ஆகுதோ உங்கள்கிட்ட க்ரியேட்டிவிட்டியும் ஸ்டாப் ஆகிடும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு இவ்வளவு சரக்கு இருக்குன்னு அந்த சரக்கை நான் இப்படி இப்படி மாற்றி மாற்றி போட்டு 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 ஒன்று விஷயத்த பண்ணிக்கிட்டுருப்பேன் எப்போ நான் ஃப்ரெஷ் ஆகுறேன் நான் புதுசாக வேறு விஷயங்கள் பண்ணும்போது தான் ஃப்ரெஷ்ஷாக முடியும் இப்போ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு இங்கே சொல்கிறதுக்குன்னு இல்லை அப்போது நான் நிறையா விஷயம் கற்றுக்குறேன் அவர் போய் ஃபில்ம் பண்ணுறேன் எனக்கு சினிமா சினிமாட்டோகிராஃபி தெரியாது கேமரா பண்ண தெரியாது ஆனால் நான் என்னால் ட்ரை பண்ணுறேன் நான் அவங்களோட உட்காடுறேன் கேள்வி கேட்குறேன் அப்போது என்னோடய ஆக்டிங் இல்லை நான் ஆக்டிங்கை மீறி என்ன பண்ணுறேன் அது என்னோடய ஆக்டிங்க்கு உதவும் ட்ராயிங் பண்ணுறீங்க சும்மா ஸ்கெட்ச் போடுறீங்க அந்த ஸ்கெட்ச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் ஸ்டேஜ் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியறதுக்கு நான் ட்ராயிங் கற்றுக்குறேன் எப்படி ஷேர் பண்ணுறது அப்போ அங்கே ஃபீல் பண்ணினேன்னா நான் எங்கே நிற்கிறேன் எனக்கு ஷேர் எப்படி பண்ணலாம் எங்கே நிற்கிறோம் என்னோட பொசிஷன் என்ன இதெல்லாம் வேறு விதமாக நான் கற்றுக்கிறேன் அப்போ ஆக்டிங் ஆக்டர் ஆகணுங்கிறவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு கொஞ்சம் கையை ஆட்டினீங்கன்னா நல்ல விஜயபேரலா சும்மா அந்த உட்கார்ந்துருக்கீங்களா ஸோ டேரக்ஷன்ஸ்க்கும் டேரக்டருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரைட் அப்போ நான் வந்து நானா எதுக்காக வேண்டி சொல்லவில்லை நான் வாய்ஸ் கற்றுக்குவேன் வாய்ஸ் கற்றுக்கிறது வந்து நான் பாடகி ஆகணுங்கிறதுக்குல நான் பேசும்போது என் வார்த்தை நான் மியூசிக்கலாக கேட்குறேன் என் வாய்ஸ் வந்து மியூசிக்கலாக இருக்குது நான் பண்ணுற மூமெண்ட் வந்து எனக்கு டான்ஸாக இருக்குது ஸோ நான் டான்ஸ் பண்ணலை மூமெண்ட் பண்ணுறேன் டயலாக் டெலிவரி பண்ணுறேன் ஆனால் மியூசிக்குள்ள விஷயங்கள் ஏற்ற தாழ்வு இருக்குது பாஸ் பண்ணுறேன் பஞ்ச் பண்ணுறேன் எல்லாருக்கு ஸோ இது ரொம்ப முக்கியம் எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் மிச்சத்தை சொல்ல ஃபிஃப்டீன் ஓகே நான் வாய்ஸ் சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு கேள்வி கேட்க தோணாதுன்னு நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓகே ரைட் வாய்ஸை பற்றி பண்ணலாம் இப்போ ஏன் வாய்ஸ் நடிச்சுக்கிறேன்னா எனக்கு நடிப்புங்கிறது நான் சின்னதுலேருந்து ஏதோ எனக்குள்ளே நான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன் இந்த எட்டு படம் பத்து படம் பார்ப்பேன்னு சொன்னேன் டீச்சர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க டேபிள் ஸ்டூடெண்ட் பெஞ்ச் பெஞ்சு கடைகளில் வந்து நான் நடிச்சுக்கிட்டு இருப்பேன் யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க பட் நான் நடிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிருப்பேன் டீச்சர் வந்து உட்காந்து க்ளாஸ் எடுப்பேன் ஈவினிங் ரிஹர்சல் இருந்தால் அம்மா வந்து சாப்பாடெல்லாம் அனுப்புவாங்க ரொம்ப பெருமையாக இருக்கும் ஏதோ பெரிய படிப்பு படிக்கிற மாதிரி சாப்பாடு அனுப்புறாங்க சாப்பிட்றோம் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இதெல்லாம் என்னக்கென்னோ பெரிய பெரிய சாதனை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து தான் என்ன எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அஞ்சு பசங்க ஆறு பசங்க அப்படி தான் இருக்கும் எங்கள் ஃபேமிலியில் அப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ட்ராமா போடுவோம் போட்டுட்டு டான்ஸ் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட எல்லாம் வந்து பைசா வாங்கிக்குவோம் அவங்களுக்கு ஒரு குட்டி குட்டி சாக்லேட் கொடுத்துட்டு நாங்கள் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுட்டுலாம் இருப்போம் சின்னதுலேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லோரும் சேர்ந்தோன்னா இதுதான் நாங்கள் விளையாடுற விஷயமே அப்போ எங்கேயோ நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் இப்போ பாவம் பசங்களுக்கு பேரெண்ட்ஸ் வந்து செல்ஃபோனை கொடுத்துட்டு அதை அதை ஏதோ மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க ஃப்ரீயாக இருக்க மாதிரி நினச்சிக்கிறாங்க அந்த க்ரியேட்டிவிட்டி அது ஏதோ ஒரு வகையில் கற்றுக்கிறது அந்த குழந்தையும் கற்றுக்கிறது பட் ரியலாக ஒரு விஷயத்தை விளையாடி பார்த்து மண்ணில் பரண்டு இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அனுபவம் வேறு அதை தான் நாங்கள் இப்போ ஸ்டேஜில் பண்ணுறோம் உருள் பெருறம் தூக்கி போடுறோம் ரைட் இப்போ ஒரு நடிகன் நடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு மூணு விஷயம் இருக்குது நான் நடிக்கிறேன் எனக்காக இந்த ப்ராப்ஸ் வச்சுருக்காங்க அடுக்கி வச்சுருக்காங்க ஓகே நான் ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கேன் நீங்கள் என்னோடய கோ ஆக்ட்ரஸ் இருக்கீங்க இப்போது நான் நடிக்கும்போது என்னென்னா எங்களுக்கெல்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் டயலாக் கொடுப்பாங்க அதுக்குள்ளே பக்க 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 பக்கன்னு பை பை ஆட் பண்ணணும் அப்புறம் அதை ரியலாக பேசுகிற மாதிரி பண்ணணும் தியேட்டருங்கிறது வேறு உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு மாதம் ரிஹர்ஸ் பண்ணுவோம் நாலாக பத்து நாள் தான் பண்ணுவேன் சில பேர் ரெண்டு வருஷம் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ பண்ணும்போது என்னென்னா நான் இப்போ இந்த காஸ்டியூமும்போது இதில் தான் என்னை ஷூட் பண்ண போகிறாங்க இப்போ அப்போ நான் நான் வந்து ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அப்படி பண்ணேன்னு வைங்களேன் இதில் ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறேண்ணா ஓகே இந்த காஸ்ட்யூம்க்கு இல்லை நான் வந்து இப்படி பண்ணும்போது நான் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இதை ஒன்று க்ரியேட் பண்ணும்போது இந்த போ அப்போ படத்தில் பார்க்கும்போது இந்த லேடி வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்க ட்ரெஸ்ஸில் ரொம்ப கவனமாக இருக்காங்க கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னு தோணும் இப்போ இது ப்ராப்ஸ் இருக்குங்க அப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய டயலாக் வந்து நாளைக்கு நேரம் என்ன பண்ண நாளைக்கு நேரம் என்ன பண்ணுவீங்க வீட்டில் இருப்பீங்களா காலேஜில் இருப்பீங்களா அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்றுக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ப்ராப்ஸ் வந்து எனக்காக தான் வைக்கப்பட்டிருக்குது என்னோடய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர்ஸ் நான் வா எடுத்துகிட்டு ஏன் இந்த கலர் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் எனக்கு மேட்சிங்காக இன்றைக்கி எனக்கு சூட் ஆகணும் அதுக்கு தான் அந்த கலர் அதே போல் வாலும் அந்த மாதிரி இருக்கும் ப்ராப்ஸ் இருக்கும் என்னோட கேரக்டர் ஒருத்தவங்க ரூமை காட்டுறாங்கன்னா அவங்களோட கேரக்டரை காட்டக்கூடிய அளவுக்கு தான் அந்த கலர்ஸ் இருக்கணும் ப்ராப்ஸும் இருக்கணும் அப்போ நான் பேசிக்கிருக்கேன் என்ன நாளைக்கு இந்நேரம் எங்க இருப்பீங்க வீட்டிலையா எங்க காலேஜில் இருப்பீங்களா எங்கே அப்படிங்கும்போது எனக்கு கொடுத்துருக்க ப்ராப்பை நான் யூஸ் பண்ணுறேன் ஓகே அதே நேரம் எனக்கு இப்போ ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ராப்ஸ் இருக்குது அப்புறம் நான் வந்து சொல்லிக்கிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் சொன்னேன் என் வரமாட்டேன்னு சொன்னேன் கேட்கவே இல்லை சொன்னேன் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் கேட்கவே இல்லை என்னங்க சொல்கிறேன்ல நான் வரமாட்டேன் நான் சொல்கிறேன் இல்லை அப்படின்னு அடிக்கப் போகிறேன்னு வைங்க அப்போது இந்த ப்ராப்பை நான் என்னோடய கோவத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய எக்ஸ்டென்ஷன் கோவத்தோட எக்ஸ்டென்ஷன் இங்கே காட்டுறேன் இதை அடிக்கப் போகிறேன் உங்களனு ஸோ ப்ராப்ஸ் காஸ்டியூம் ஜுவல்லரி ஜுவல்லரின்னு படும் நான் வந்து பேசும்போது நாளைக்கு எங்கே இருப்பீங்கங்க காலேஜில் அப்போங்கும்போது வங்கும்போது என்னோடய கேரக்டருக்கான அப்போது இந்த ஜுவல்லரி காஸ்ட்யூம் ப்ராப்ஸ் எல்லாம் ஒரு கேரக்டருக்கு சம்மந்தத்துக்கு தான் வைக்கிறாங்க ஆனால் நமக்கு தெரியணே எப்படி யூஸ் பண்ணுறோன்னு ஸோ பெஸ்ட் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸாக இருக்கவங்க நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸோ நான் வந்து அதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஏன் பண்ணுறேங்கிறது வந்து இப்போ நான் வந்து பாட்டிலை திறக்கும் போது நான் வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இந்த மாதிரி ஒரு இடத்துல டோனில் இப்படி பாட்டிலில் கேப்பை வைங்களேன் அப்போ இதில் வந்து அந்த கேரக்டரை நீங்கள் பார்ப்பீங்க சில பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அழகு வச்சுருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க ஸோ நீங்கள் நடிக்க போகிறவங்க ஸ்மார்ட்டாக இருக்கூடாது இருக்கா எதுக்கு இருக்குது ஓகே ரைட் என்னோடய சீன் என்ன ரைட் இருக்கா என்ன பண்ண போகிறேங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ண முடியும் சும்மா எடுத்து பண்ண முடியாது ஓகே ஸோ அதுதான் நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க ஆகாரியம் வாச்சிக்கம் வார்த்தைகள் மட்டும் இல்லை நீங்கள் போட்டிருக்க உடையும் ஆபரணங்களும் பொருளும் சுற்றி இருக்கதும் இப்போ நான் கோ ஆக்ட்ஸ்ட்டை பேசுகிறேன் அப்போ நான் பேசும்போது இப்படி பேசுகிறேன்னா இல்லை வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது காலத்துக்கு வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பேசிக்கிருக்கேனா ஸோ என்னோடய வசதியை பொறுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னோட பாடி லாங்குவேஜுங்கிறது நான் சொல்கிறேன் இல்லை ஹெட் டு டோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் கம்பல்சரியாக அப்போது இந்த பாடி வந்து ஹெல்ப் பண்ணும் எப்படி நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் சும்மா கையை காட்டுறது இப்படி பண்ணுறது ஸ்டைல் பண்ணுறது தான் பாடி லாங்குவேஜ்னு நினைக்கிறாங்க அது இல்லை பாடி லாங்குவேஜ் த்ரூ யுவர் பாடி நீங்கள் அந்த டயலாகுக்காக என்ன மீன் பண்ணுறீங்க இப்போ நான் போதும்னு சொல்கிறேன் சாப்பாடு போடுறாங்க போதும்னு ஸோ நான் போதும்ங்கிறத விட அப்படின்னா அதில் எக்ஸ்ப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ த்ரூ பாடி நான் என்ன கம்யூனிகேட் பண்ணுறேங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணுவோம் நடிக்கும்போது அதெல்லாம் யோ என்ன பண்ணுறது இப்படி கொண்டு போகிறதே என்னவோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணும் ரைட் ஸோ ஆக்டர் ஆகிறவங்க டிரெக்டர் ஆகணுங்கிறவங்க இதை கவனிங்க பாடி த்ரூ பாடி நான் எப்படி பண்ணுறேன் ஸோ அப்புறம் வந்து டான்ஸஸ் முத்ரா வச்சுருக்காங்க எனி முத்ரா த்ரூ முத்ரா அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க என்ன சொல்கிறோன்னு இதை வந்து என்னென்னா நான் ஜெஷர் மூலமாக கேட்குறேன் ஏன் பாடி கம்யூனிகேட் பண்ண இது வந்து இதுவும் ஆக்டர்ஸ்க்கு முத்ரா தான் த்ரூ முத் ஒரு ஒரு ஜெஷ்ஷர் மூலமாக நான் ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் நம்ம விட்டுட்டு வெறும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் வசனம் பேசுனா நடிகன் மட்டும் நினச்சிக்காது இங்கே இப்போ வசனம் பேசுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லுவார் எனக்கு ஸ்டாண்ட் யாராவது மைக் பிடிக்கிறீங்களா வாங்க பரவாயில்ல இப்போ லாஸ்ட் வந்தாச்சு மைக் அப்படிங்கோ இப்போ வாய்ஸுங்கிறது என்னன்னு பார்ப்போம் இப்போ என்னென்னா இப்போ நான் ஏன் தள்ளி வைக்கிறேன்னா எனக்கு என்னோடய வாய்ஸ் எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது எவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு தெரியும் நான் இதே வச்சுட்டு இங்கே பேசுனேன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கேட்குறவங்களுக்குன்னு தெரியும் ஸோ நீங்கள் அதுதான் சொல்லி காது நான் என்னோடய வாய்ஸை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு டிஸ்டன்ஸ் மேனேஜ் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்டமக் ஸ்டமக்கில் நான் இது சொல்கிறது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஏதோ இங்கே சொல்ல சொன்னாங்க இங்கே சொல்ல சொன்னாங்க இங்கே சொன்னாங்க 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 அவ்வளோ தானே அப்படின்னு நினைக்காதீங்க இது கணக்காக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் சரி மியூசிக் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சொல்றது கஷ்டம் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டமக்கில் ப்ரீத் பண்ணி எடுக்கிறேன் என்னோடய வயிறு முன்னாடி போகுது மூச்சு எடுக்கும்போது எதெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அப்போ நீங்கள் மூச்சு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் எதெல்லாம் பாடி ஸ்ட்ரிங் ஆகுதோ ரொம்ப வளைஞ்சி பெண்ட் ஆகுறீங்களோ அப்போ நீங்கள் மூச்சு விடுவீங்க உங்களோட இதில் கட்டாயமாக அப்போ விடுவீங்க மாற்றி பண்ணினீங்கன்னா நீங்கள்லாம் வேறு ஆட்கள் சரியா ஸோ மூச்சு எடுக்கிறீங்க மூச்சை விடுறீங்க ஓகே ஸோ நான் இங்கே முதல் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்போ நான் ஹ இதெல்லாம் பண்ணுறேன் அப்போ இந்த இடம் ஸ்ட்ரென்தன் ஆன உடனே குழந்தையாக இருக்கும்போது திருப்பியும் சொல்கிறேன் இந்த இடம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அப்புறம் நம்ம விட்டு விட்டு போயிட்டு மறந்து போயிட்டோம் அப்போ இது ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் போது என்னோடய டியூப் என்னோட என்னோடய மூச்சுக்குள்ளாயிருக்குதுல்ல இது வந்து லென்த்தனாக இருக்கும்போது ஃப்ளூட் மாதிரி எனக்கு மேலே போகிறது ஈஸி இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸோ நம்ம தரையில் நல்லா ரூட் ஆனால் ஆளாக இருந்தால் ஈஸி மேலே இருக்கவங்கன்னா மேலே மேந்திட்டே இருப்பாங்க ஸோ ரூட்டடாக இருக்கணும் ரைட் ரூட்டடாக இருக்கும்போது இது ஈஸி ஆகும்போது இங்கே ஒரு பிச் வருது செஸ்ட்டில் ஒன்று இருக்குது த்ரோட்டில் ஒன்று இருக்குது நேசல் சவுண்ட் ஒன்று இருக்குது மேலே ஹை பிச் இருக்குது இப்போ மியூசிக் தெரிஞ்சவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பிச் போவீங்க ஓன ஒரு ஸ்டெப்பாக போவீங்க சரிகமாக பதனிசா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறீங்க ஓகே ஒரு பிச்சாக மேலே போகிறீங்க ஸோ அதே போல் நான் ஒரு பிச்சாக மேலே போகிறோம் வவல் சவுண்டுங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஏஇ ஐயோ யூ ஓகே அப்போது ஏங்கிறது நான் செஸ்ட்டில் கொடுக்குறேன் ஏ ஏ ரைட் இது இவ்வளவும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது குரல் பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் பாருங்க நான் ஒரு விஷயம் சொல்லிக்காட்டுறேன் எப்படி பிச் ஃபீலிங்கே மாறுதுண்ணா இங்கே பார்த்து சோலோ ஒர்க்லேருந்து எடுக்கிறேன் பூமியில் புழையனாய் பிறந்தேனே ரைட் நான் வந்து த்ரோட்டில் சொல்கிறேன் பூமியில் பூலயனாய் பிறந்தேமே கீ இருக்கா இப்போ செஸ்டில் சொல்ல போகிறேன் பூமியில் இல் பூலய கட் பண்ணுறேன் இப்போ கீழே பூமியில் பூலயநா பிறந்தே நே நீசல் போகிறேன் பூமியில் மேலே போகிறேன் பாருங்க ப்ரீத்திங் இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் மேலே போனால் எனக்கு டூ கவுண்ட்ஸ்க்கு மேலே போக முடியாது இங்கேருந்தால் நிறையா கவுண்ட் இருக்கும் அப்போது நான் இங்கேருந்து பண்ணும்போது எக்ஸ்ப்ரெஷன் ஓப்பன் ஆகும் இங்கேருந்து பண்ணும்போது நான் அப்போது ஐயோ வேணாம் தம்பி அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் நான் வந்து அய்யய்யோ வேணாம் தம்பி அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கும்போது என் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ செஸ்ட்டில் சொல்கிறேன் ஐயோ வேணாம் தம்பி அப்படி பண்ணாதீங்க கீழே சொல்கிறேன் அய்யோ வேணாம் தம்பி அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் நம்ம வந்து கவனம் கொடுக்க மாட்டேங்கிறோம் அது பாதி வியாதிக்கும் அது காரணமா இருக்குது நான் அது சொல்றேன் அப்புறம் இப்ப நான் சொல்றேன் ஐயோ தம்பி அப்படி பண்ணாதீங்க தம்பி அப்படி சொல்றேன் மேல சொல்றேன் பேசும்போது எப்படி மூஞ்செல்லாம் இழுப்படுது அப்ப நான் நடிக்கும்போது என்ன பண்ணுறேன்னா தேங்க்யூ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட குரலை தான் நான் என்னோட எக்ஸ்பிரஷனை இட போடுவேன் இப்போ டைரக்டர் சொல்கிறாரு நீங்கள் முதல்வன் பார்த்துருந்துக்க பார்த்தீங்க அதில் தெரியும் ஐயையோ என் வீடுன்னு நான் சொல்கிறேன் அப்போ நான் வந்து ஐயையோ என் வீடு வீடுன்னு சொல்ல முடியாது வீடை உடைக்கிறாங்க அப்படின்னு பண்ணும்போது தான் ஆடியன்ஸை நான் ஃபீல் பண்ண வைக்க முடியும் அதே போல் நீங்கள் பாய்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த பையன் இறந்து கொண்டு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க அப்போ நான் அழனும் அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிங் பண்ணணும்ல அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக பிளட்டை பார்த்து ஐயோ என் பிள்ளையோட என்னோட பிளட்டு தானே நான் கொடுத்து ஐயோ என் பிள்ளை இங்கே கத்த முடியாது ஸோ நான் நடிக்கிறதுக்கு எங்கேருந்து பிச் எடுத்தேனா அது ஆடியன்ஸை நான் ஃபீல் பண்ண வைக்க முடியும் ஸோ வாய்ஸ் அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் ஏ மேலே போகிறோம் கீழே வரோம் ஆரோகணம் அவரோகணம் மாதிரி அப்புறம் வந்து பஞ்ச் பண்ணுறேன் ஒரு வார்த்தையை இப்போ வந்து என் வீடு அப்படிங்கும்போது நான் என் புருஷன் சம்பாதிச்ச வீடு இப்போ இல்லை வீடு என் வீடு நாங்கள் அழுத்துறேன் அப்போது அந்த பாதிப்பு கேட்குறவங்களுக்கு தோணும் சிலது வந்து பாஸ் எடுக்க வேண்டியிருக்கும் சில இதில் வந்து சப்டெக்ஸ்ட் இருக்குது சப்டெக்ஸ்ட் பெரிய விஷயம் அது நான் இப்போ வந்து உங்களெல்லாம் இது பண்ண விரும்பலை யார்கிட்டையாவது கேட்டு இல்லாட்டி யூடியூப் இருக்குது சொல்லிக் கொடுக்கவங்களுக்கு பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ நடிப்புங்கிறது இவ்வளோ விஷயமும் சேர்ந்தது நம்ம நடிக்க வரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வசனம் பேசி சொல்லி கொடுக்குறத விட்டுட்டு எதுக்கு இத்தனை நாள் உயிரை வாங்குறாங்க மூணு மாதங்கிறாங்க எதுக்கு தேவையான்னு இவ்வளோத்தையும் டியூன் பண்ணாதான் நீங்கள் தைரியமாக எப்போ வேணாலும் ஒரு நடிகனாக இருக்கலாம் நடிகனுங்கிற வந்து எல்லா விஷயமும் பார்க்கணும் ஸ்கிரிப்ட் பார்க்குறது சினிமா வந்து ஃபெஸ்டிவல் டைமில் படம் பார்த்துட்டு அங்கங்கே எதை தூக்கினா நான் நடிக்கும்போது போட்டுக்கலாம் அப்படிங்கிறதும் நல்ல தான் பட் அதை மீறி ஒரு டஸ்ட் இருக்குது இந்த லைட் என்னை எப்படி இன்ஸ்பயர் ஆகுது என்ன சொல்லுது இந்த லைட் இதை நான் எப்படியெல்லாம் பார்க்கலாம் அந்த லைட்டாக பார்க்குறேன்னா இல்லாட்டி ஒரு ஐஸ்கிரீம் அப்படியே ஒரு ஐஸ் கட்டி இருக்குதுன்னு பார்க்குறேன்னா எப்படி எனக்கு இமேஜினேஷன் எப்படியெல்லாம் பார்க்க தோணுது இந்த மாதிரி நம்ம தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு டஸ்ட்டு பார்த்தா கூட எனக்கு ஒரு ஃபீலிங் வரணும் ஸோ ஃபேன் சுற்றிக்கிறக்கா எனக்கு ஒரு ஃபீலிங் வரணும் என்ன சுற்றுது அப்படின்னு ஸோ எல்லாமே நீங்கள் உங்கள் அனுபவத்துக்கு எப்படி அதெல்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வர்றீங்களோ அப்புறம் நடிக்கிறது ஈஸி நீங்கள்லாம் நான் இவ்வளோ சொல்லி பயமுத்துறேன்னு நினைக்காதீங்க ஒரு நடிகன் ஆகணும்னா நிறைய படிக்கணும் நிறைய பார்க்கணும் நிறைய கேட்கணும் காந்தி எப்படி அப்படி சொன்னாரோ இது வந்து நிறைய பார்க்கணும் நீங்கள் நிறைய கேட்க పడిచి తెరించుకొకే థ్యాంక్ యూ సో మచ్ அது அப்படின்னு சொல்கிறீங்களா வந்து அந்த மாதிரி அது வந்து இல்லை ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு அவங்க சொல்கிற விஷயம் நம்ம கன்ஃப்யூஷனாக இருக்கும் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் தெரியும் போது நம்ம ஒன்றும் இல்லைன்னு தோணும் அப்படி இல்லை உங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அதனால அப்படி நினச்சிக்கோங்க உங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும் பரம்பரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் கோ